இதுல என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ஒரு பர்சன் ஆக்சிடென்ட் ஆகி எதிர்பாராத விதமா மரணம் ஏற்படுறது அப்படின்னா அந்த ஹோல்டர் ஏடிஎம் கார்டு இல்லைன்னா கிரெடிட் கார்டு நைன்டி டேஸ்க்கு முன்னாடி அட்லீஸ்ட் நைன்டி டேஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு வகையில் யூஸ் பண்ணியிருக்கணும் ஸ்வைப் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா அதை வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லைனா பணம் வித்ரா பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது விதத்தில் அது ஆக்டிவாக இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவாக இல்லை உங்களுடைய ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு ஆக்டிவாக இல்லை அப்படின்னா எந்த இன்சூரன்ஸும் உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியாது அதே நேரத்தில் ஆக்சிடென்ட் நடந்து அடுத்த நைன்டி டேஸ்க்குள்ளே இந்த கிளைமை வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட இறந்த நம்பருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை கிளைம் பண்ணிக்க முடியும் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா போலீஸ் வந்து எஃப்ஐஆர் காப்பி ஃபைல் பண்ணியிருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் டெத் சர்ட்டிஃபி அது எல்லாமே இருக்கும் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதே நேரத்துல அந்த பர்சனனுடைய டிரைவிங் லைசென்ஸ் இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட ஆவணங்களை எடுத்துட்டு பேங்க்ல போய் என்ன மாதிரியான டீடெயில்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஒரு இன்சூரன்ஸை உன்னால கிளைம் பண்ணிக்க முடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்தும் டேஸ் மற்றும் தொகை அப்படிங்கிறது மாறுபடும்